இன்னைக்கு குழம்பு வெரைட்டியில் கொண்டக்கடலை கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறேன். வெண்டைக்காய் பொரியல். அதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் கொண்டக்கடலையை ராத்திரியே ஊற வச்சுட்டேன். குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி மாவு மாதிரி மசியணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு ரெண்டும் சேர்ந்து ஒரு 10 பல், 4 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், 1 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், மஞ்சப்பொடி, உப்பு, சாம்பார் பொடி, 1 நெல்லிக்காய் பெரிய எலுமிச்சம்பழ அளவு நான் புளி ஊற வச்சுருக்கேன், கடுகு, வெந்தயம், உளுந்து, கருவேப்பிலை, வெண்டைக்காய் பொரியலுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் பொரியல் தேங்காய் போட்டு பொரியல் பண்ணுறேன். இந்த தேங்காய் வந்து குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வேண்டான்னு நினைக்கிறவங்க வெண்டைக்காய்க்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு தாளித்து, வரமிளகா தாளித்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல இந்த சட்டியில் குழம்பு வச்சுருவோம். இப்போ குழம்புக்கு 1 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் விடுறேன். புளிக்குழம்பெல்லாம் நல்லெண்ணெயில் வச்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு அரைச்சிப்போம். கடுகு வெடிக்கட்டும். வெடித்தோடனே வெந்தயம் போடுவோம். அரை ஸ்பூன் வெந்தயம், கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போடுறேன். சின்ன வெங்காயம் பூண்டு முருங்கைக்காய் போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காயை போட்டுக்குழம்புக்கு இந்த மாதிரி வெட்டி போட்டால் நல்லாயிருக்கும். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்காய் கலர் மாறணும். ஒரு தக்காளி போட்டுக்கேன். நல்லா 1-5 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமே புளி தண்ணி விடணும். இப்போ புளி தண்ணி விடுறேன். உப்பு போடுறேன், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி 3 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை போடலாம். மிக்சியில் தேங்காயை வந்து விழுது அரைச்சி வச்சுருக்கேன். அதை கடைசியாக விடணும். சிறிதளவு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். சின்ன அடுப்பில் மாற்றிட்டேன். இதில் வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். அந்த மண் சட்டி பத்தாததுனால இப்போ பெரிய இரும்பு சட்டியில் மாற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2-3 வரமிளகாய்.
ஸ்பூன் வெண்டைக்காய் போடுறோம். வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கணும். அடுப்பை சிம்ல வச்சிட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கணும். அந்த கொழக்கொழப்பு பிசு பிசுப்பெல்லாம் போயிடும். தயிர் எலுமிச்சை சாறுலாம் கூட விடலாம் பிசு பிசு போகிறதுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அது புளிப்பு கொடுத்துரும். நான் அதனால் இப்படியே வெண்டைக்காயை வதக்கிடுவேன். அடுப்பை சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வதக்கிடுவேன். அதுக்கப்புறமே உப்பு தேங்காய் துருவெல்லாம் போடுவேன். இப்போ குழம்பு கொதிக்குது, இந்த கொண்டக்கடலையை போடலாம். தண்ணி தெளிக்க வேண்டாம், வெண்டைக்காயை கழுவிட்டு நறுக்கிறதா போதும். தண்ணி தெளித்தா கொழக்கொழன்னு ஆகிடும். அதனால் வெறும் வெண்டைக்காயை மட்டும் இந்த சட்டியில் போட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பிசு பிசுக்கு போகும். குழம்பு நல்லா கொதித்து வாசம் வந்துடுச்சு. இப்போ தேங்காய் அரைச்ச விழுத விடுறேன். ஒரு துண்டு வெல்லம் போடுறேன். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோடனே குழம்ப இறக்கிடலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்படி தூள் தூளாக உதிருது பாருங்க. ஓப்பனில் மூடாமல் இப்படி அடுப்பை குறைச்சி வச்சு வெண்டைக்காயை வதக்கிக்கிட்டே இருந்தால் அந்த கொழக்கொழப்பு போயிடும். அதுக்கப்புறம் உப்பு போட்டு பிரட்டி கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ மூடி வச்சா நல்லா வெந்துடும். தேங்காய் போட்டு பொரியல் பண்ணுறதுனால தயிரோ எலுமிச்சம் சாரோ விட்டால் புளிப்பு ஏறி போயிடும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ வெண்டைக்காயை மூடி வைக்கிறேன். மூடி வச்சதுல வெண்டைக்காய் நல்லா வெந்துருக்கு. இப்போ தேங்காய் துருவல் போடுறேன். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, டயபிட்டிஸ் காரவங்க தேங்காய் உபயோகப்படுத்தாமல் இருக்கணும்னா தேங்காய் தவிர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி 5-6 வரமிளகாய் பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி வெண்டைக்காயை போட்டு வதக்கி உப்பு போட்டு பிரட்டி அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் தவிர்த்தரலாம். வர மிளகாய்க்கு பதில் மிளகுத்தூள் பெப்பர் வந்து நல்லா 1-2 பொடித்து மிளகுத்தூள் போட்டு பிரட்டி வெண்டைக்காய் பொரியல் அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ குழம்ப நிறுத்திடலாம். பாதம், கொண்டைக்கடலை, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், லஞ்ச் ரெடி.